வணக்கம். இண்டி கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்கு, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பிஜேபியை எதிர்த்து அண்ட் மொத்தமா எதிர்கட்சிகள்லாம் ஒன்னு சேர்ந்து பிஜேபி இல்லாத ஒரு ஆட்சியை வந்து 2024 மக்களவைத் தேர்தலில் கொடுக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் இண்டி கூட்டணி. இண்டியான்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க, INDIA அப்படின்னு. இந்த கூட்டணி வந்து இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பிரீஃபா பாக்குறது தான் இந்த வீடியோ. யார் யார் இந்த கூட்டணியில இப்ப என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த கூட்டணி இப்ப எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்கா என்னோட சக்கரவியூகம் அப்படின்னு நான் ஒரு பாட்காஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸ்பாட்டிஃபைலையும் தென் யூடியூப் சேனல் காந்தி டாக்ஸ்லயும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதோட லிங்க் வந்து மேல கார்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா இடத்துல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா பாருங்க. 2024 வரப்போற மக்களவைத் தேர்தலை எதிர்நோக்கி எந்தெந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு கட்சிகளும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்றாங்க, எப்படி ஆட்சியை பிடிக்கிறத நோக்கி போறாங்க, எந்த கட்சி ஆட்சி பிடிச்சா எந்த மாதிரியான அஜெண்டா இனி இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா 2021 ஆரம்பிச்சு அனலைஸ் பண்ணி நான் போட்டுட்டு இருக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் சக்கர வியூகம் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், எடுத்து பாருங்க. இப்போ அஸ் ஆஃப் நவ் இந்த இயர் எண்டு வரப்போகுது, 2023 முடிய போகுது, அடுத்த வருஷம் 2024 மக்களவைத் தேர்தல் வரப்போகுது. இந்த நிலைமையில இப்போதைக்கு 5 மாநில தேர்தல் இருக்கு. இந்த 5 மாநில தேர்தலும் இந்த இயர் எண்டு டிசம்பருக்குள்ள முடிஞ்சு அதுக்கான ரிசல்ட்டும் வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் 2024 மக்களவைத் தேர்தல் தான். எந்தெந்த மாநிலங்கள்லாம் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் பகுதியில் வந்து மிசோரம், அதுக்கப்புறமா சத்தீஸ்கர், அப்புறம் ராஜஸ்தான், அப்புறம் மத்திய பிரதேஷ், அப்புறம் தெலுங்கானா. இந்த 5 மாநிலத்திலையும் சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது. இப்போதான் ரீசெண்டாக இண்டி கூட்டணின்னு ஒரு கூட்டணியை உருவாக்கி அது சம்மந்தமான 2-3 மீட்டிங் எல்லாம் நடத்துனாங்க அதோட தலைவர்கள்லாம். அண்ட் இந்த இண்டி கூட்டணி இந்த 5 மாநில தேர்தலையும் சந்திக்க போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் இண்டி கூட்டணியோட நிலைப்பாடு என்னன்னு பார்த்தா குழப்பம் மட்டும்தான். காரணம் என்ன அப்படின்னா, பீகாரோட சீஃப் மினிஸ்டர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இண்டி கூட்டணி வந்து அதோட கிளாரிட்டியை இழந்துகிட்டே இருக்கு. அண்ட் இண்டி கூட்டணி ஆரம்பிக்கப்பட்ட பர்பஸே மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் தலைவர்கள்லாம். ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் தலைவர்கள்லாம் இந்த 5 மாநில தேர்தலை எதிர்கொள்றதுலயே பிஸியா இருக்கிறாங்க. மொத்தமா ஒன்னு சேர்ந்து 2024 மக்களவைத் தேர்தலை எல்லாருமே மறந்துட்டாங்க. எப்படியாச்சும் இந்த 5 மாநில தேர்தலில் ஆல்ரெடி எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்களோ அதை தக்க வச்சுக்கணும். அதுக்கப்புறமா புதுசா ஏதாவது மாநிலத்துல ஆட்சியை பிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணணும், இந்த விஷயத்துலதான் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லி திரு நிதிஷ்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து லீட் பண்ணி இந்த இண்டி கூட்டணியை கரையேற்றுவாங்கன்னு பார்த்தா, காங்கிரஸே இப்ப இண்டி கூட்டணியை மறந்து சாதாரண அவங்கள ஒரு தனி கட்சியா நினைச்சுக்கிட்டு மாநில தேர்தலில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமா உத்தரப்பிரதேசில் இருக்கிற அகிலேஷ் யாதவ் அவர்கள், அவர் சமாஜ்வாதி கட்சி தலைவர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, காங்கிரஸ் வந்து இந்த இண்டி கூட்டணிக்கு கீழே தான் 5 மாநில தேர்தலையும் களம் இறங்குவாங்கன்னு நாங்கள் நினைச்சோம். அப்படி நினைச்சோம் அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தினா அவங்கள எதிர்த்து சமாஜ்வாதி கட்சி நிறுத்தக்கூடாது, சமாஜ்வாதி கட்சி ஒரு இடத்துல வேட்பாளரை நிறுத்தினா அவங்களை எதிர்த்து காங்கிரஸ் நிறுத்தக்கூடாது. காரணம் என்னன்னா, 2024 மக்களவைத் தேர்தலுக்கு இண்டி கூட்டணின்னு ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. ஆனா இங்க அகிலேஷ் யாதவ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மத்திய பிரதேசில் சமாஜ்வாதி பார்ட்டி வந்து கேண்டிடேட்ஸை நிறுத்த நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ஆனால் அதே இடத்துல காங்கிரஸும் அவங்க கேண்டிடேட்டை போடுவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. இது எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் எப்படி நினைச்சோம் அப்படின்னா, இண்டி கூட்டணி அப்படிங்கிறது மாநில சட்டமன்றத்துக்கும் இந்த இண்டி கூட்டணி பொருந்தும், அண்ட் மக்களவைத் தேர்தல் 2024 மக்களவைத் தேர்தலுக்கும் இந்த இண்டி கூட்டணி பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தோம். ஆனால் நடக்கிறத பார்த்தா காங்கிரஸ் அதை மறந்துட்டு இண்டி கூட்டணிங்கிற கூட்டணி 2024 இப்போ 2023 உள்ள சட்டமன்ற தேர்தல் எல்லாம் அந்த கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டோட செயல்படுறாங்க. இது முதல்ல தெரிஞ்சிருந்தா இந்த இண்டி கூட்டணிக்குள்ள வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் சொல்லிட்டாரு. இந்த பக்கம் திமுக தரப்புல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் இதை நம்பிட்டே இருக்கிறாரு. அதாவது காங்கிரஸ் சைட்ல இருந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் சரி, ராகுல் காந்தி அவர்களும் சரி, பெருசா கண்டுக்கிறதே கிடையாது இப்போ இந்த இண்டி கூட்டணியை. எப்படியாச்சும் இந்த 5 மாநில தேர்தலில் எத்தனையாவது மாநிலத்தை பிடிச்சிடணும், 3 மாநிலம் இல்லை 4 மாநிலம்னு பிடிச்சிடணும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்களே தவிர இண்டி கூட்டணியை மறந்துட்டாங்க. மொத்த இந்தியாவிலையும் இப்போ இண்டி கூட்டணியை பற்றி பேசிகிட்டே இருக்க ஒரு நபர் யார் அப்படின்னா, தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். இண்டி கூட்டணி கண்டிப்பாக இந்த 5 மாநில தேர்தலில் வெற்றி பெறும்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த 5 மாநில தேர்தலில் இண்டி கூட்டணியாகவே செயல்படுறதில்ல, அங்கே ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க.
அசாப்னோ இந்த அஞ்சு மாநில தேர்தலை எடுத்து பார்த்தா, மிசோரம்ல இருக்கிறது அங்க இருக்கிற ரீஜனல் பார்ட்டி, இங்க தமிழ்நாட்டில் திமுக எப்படி ஒரு ரீஜனல் பார்ட்டியோ அதே மாதிரி ஒரு ரீஜனல் பார்ட்டி தான் மிசோ நேஷனல் ஃப்ரண்ட்னு, அவங்க தான் ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க. அப்போ அங்க பிஜேபியும் இல்ல காங்கிரஸும் இல்ல. சரி, சத்தீஸ்கரை எடுத்தா அங்க காங்கிரஸ் தான் ரூலிங் பார்ட்டி, ராஜஸ்தான் எடுத்தா அங்க காங்கிரஸ் தான் ரூலிங் பார்ட்டி, மத்திய பிரதேசம் எடுத்தா அங்க பிஜேபி தான் ரூலிங் பார்ட்டி, தெலங்கானாவை எடுத்தா அங்க வந்து பாரதிய ராஷ்டிரிய சமிதி, அவர் சந்திரசேகர ராவ் அவர்கள் தான் இப்போ தெலங்கானா சிஎம். அவர் இதுக்கு முன்னாடி தெலங்கானா ராஷ்டிரிய சமிதின்னு கட்சி பேரை வச்சிருந்தாரு டிஆர்எஸ்ன்னு, இப்போ அவர் நேஷனல் பாலிடிக்ஸையும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு பிஆர்எஸ்ன்னு மாத்திட்டாரு. அவர் தான் அங்கே ரூலிங் பார்ட்டி, அவரும் ரீஜனல் பார்ட்டி தான் திமுக மாதிரி. அவர் இந்த இந்தி கூட்டணியில் இருக்காரான்னு கேட்டால் இல்லை. அதனால அங்கே காங்கிரஸ் பிஆர்எஸ் பிஜேபின்னு மும்முனை போட்டி தான் தெலங்கானாவில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எல்லா இடங்கள்லையுமே இவங்க பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தி கூட்டணியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான டிஸ்கஷன் எதுவுமே ப்ராப்பராக நடக்கிறது இல்லை. ஆனால் தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் இன்னமும் இந்தி கூட்டணியை நம்பிட்டு இருக்கிறாரு. ஏன்னா காங்கிரஸுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த அஞ்சு மாநில தேர்தலில் வந்து அவங்களால ஒரு சிக்னிஃபிகண்ட் வெற்றியை பெற முடிஞ்சது அப்படின்னா இந்த இந்தி கூட்டணின்னு ஒன்று தேவையே இல்லை, தனியாகவே பிஜேபியை எதிர்கொள்ளலாம். இப்போ இந்த இந்தி கூட்டணிக்குள்ள நுழைஞ்சிட்டா காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிற அந்தஸ்தை இழந்துடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால காங்கிரஸ் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, பிஜேபியை வந்து தனியாவே எதிர்ப்புன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்தி கூட்டணியை பெருசா கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க தமிழ்நாடு சிஎம் மலையளவா நம்பி இருக்கிறாரு இந்தி கூட்டணியை. இப்படித்தான் இப்போ பிஜேபியை எதிர்த்து 2024 மக்களவை தேர்தலில் ஆட்சியை பிடிக்க போறோம்னு களமிறங்கின இந்தி கூட்டணி செயல்பட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் டெல்லி ஆம் ஆத்மி பார்ட்டி சிஎம் திரு கெஜ்ரிவால் அவர்கள் இப்போ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸை எதிர்நோக்கிட்டு இருக்கிறாரு. அவரும் இப்போ இந்தி கூட்டணியை பத்தி பெருசா எதுவும் பேசுறதில்ல. வெஸ்ட் பெங்கால்லையும் மம்தா பானர்ஜி அவர்களும் இப்போ எதுவும் பேசுறதில்லை. எல்லா பக்கமும் பார்த்தா அமைதியாக தான் இருக்காங்க. ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் இந்தி கூட்டணியை ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருக்கிறாங்க, அது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக. ஈவன் காங்கிரஸே இந்தி கூட்டணியை இப்போ பெருசாக பொருட்படுத்தாத மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அஞ்சு மாநில தேர்தலில் எந்த மாதிரி பிஜேபியும் காங்கிரஸும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு இந்தி கூட்டணி என்ன ஆக போகுது 2024 முன்னாடிங்கிறது வெளியில் வரும். ஒருவேளை அஞ்சு மாநில தேர்தலில் பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்தி கூட்டணி கொஞ்சம் தடுமாறும், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராங்காகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காங்கிரஸால் எதுவும் பண்ண முடியாதுன்னு இந்த அஞ்சு மாநில தேர்தலில் காங்கிரஸுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்தி கூட்டணியை வலுப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை காங்கிரஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த எலெக்ஷனில் அப்படின்னா இந்தி கூட்டணியை கைவிட்டுருவாங்க காங்கிரஸ். ஏன்னா நம்மளால் முடியுது, நம்மளே 2024 பிஜேபியை எதிர்நோக்கி நிற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. எப்படி பார்த்தாலுமே இப்போ இந்தி கூட்டணி ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் தான் போய்கிட்டு இருக்கு. மக்கள் எப்படி இந்தி கூட்டணியை நம்ப போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. பாஜகவோட சக்கர வியூகம் தான் இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. பாஜகவோட ஒரே கோல் திருப்பி ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அதை உடைக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணலான்னு அவங்களும் இறங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அதை உடைக்கணுங்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணலான்னு இறங்குறாங்களான்னு பார்த்தா இந்தி கூட்டணி இறங்கலை அப்படிங்கிறது தான் சேட் ரியாலிட்டி. அண்ட் என்னோட பாட்காஸ்ட்டை மறக்காமல் செக் பண்ணுங்கள். சக்கரவியூகம் ஸ்பாட்டிஃபைலையும் செக் பண்ணுங்கள், அதே மாதிரி யூடியூப்லையும் செக் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களோட ஒப்பீனியனையும் சொல்லுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.